வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்கள் 10th, 11th, 12th பயாலஜி ஸ்டூடெண்டாக இருந்தால், உங்களுக்கு பயாலஜியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், பயாலஜி ஈஸிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜியில் நீங்கள் சென்டம் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீட்டு சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் எங்கள் சேனல் பயாலஜி ஈஸியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்து உங்களோட இலக்கு அடையலாம்னு சொல்லி. ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா, ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இந்த நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன்ஸ். நியூக்ளிக் ஆசிட் என்னன்னு தெரியும் நம்மளால. ரெண்டே ரெண்டு நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கு உலகத்திலேயே. ஒன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இன்னொன்று ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதான் ரெண்டு, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ரெண்டு தான் இருக்கு. டிஎன்ஏங்கிறது ஒன் ஆஃப் த ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் தெரியும், ஆர்என்ஏங்கிறது ஜெனடிக் மெட்டீரியல்ஸ். இது வந்து வைரஸ்லாம் இருக்கு, சம் அதர் ஆர்கனைசன்லாம் இருக்குங்கிறது யூனோ வேரியபிள்ஸ். ஸோ இங்க நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் என்னன்னா, இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹைபிரிடைசேஷன் பண்றாங்க. ஹைபிரிடைசேஷன் என்னது, ரெண்டு ஒன்று சேர் ஒட்டிக்கிற போகுது, ஹைபிரிட் ஆக போகுது. எப்படிங்கிற டெக்னாலஜின்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த டெக்னிக் தான் இந்த நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன். ஓகே, பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இங்க பிளாட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு அனலிட்டிகல்ஸ். அனலிட்டிக் கண்டுபிடிக்கிறது, அனலிஸ் பண்றது, டூல்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக் ஐடென்டிபிகேஷன். ஸ்பெசிபிக் ஐடென்டிபிகேஷன் கண்டுபிடிக்கிறது எதனா டிசைன் டிஎன்ஏ. அப்ப நீங்க டிஎன்ஏ இருக்குல்ல, எவ்வளவு லாங் இருக்கும், அதுல நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இருக்கும், ஏடிஜிசி இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, லாங்கா இருக்கும். ஸோ அந்த லாங்க உள்ளதுல வந்து நம்மளோட டிசைன் டிஎன்ஏ, நம்மளுக்கு எந்த போர்ஷன் வேணும் அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், கண்ணால பார்க்க முடியுமா, முடியாது. ஸோ அந்த அதை கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சிக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் பிளாட்டிங் டெக்னிக்னாங்க. Specific identifications of desired DNA or RNA. Desired DNA or RNA fragments from fragment on the chinna chinna piece are. So, appa fragments from large number of molecules. Appa DNA oru perusa irukum, adukku enna oru chinna oru portion kandupidikkanum appadina indha technique. So, and large number of molecules irundhu indha small piece ah nam kandupidikkira nigalchi dhaan indha plotting techniques, indha nucleic acid hybridization. Plotting refers to the process of immobilization. Immobilization என்னது தான் நகராம, not movements. அதை வச்சு என்ன பண்றாங்க, immobilization of sample nucleic acid or solid support. அப்ப sample என்னது, இங்க வந்து DNA ஆர் RNA தான். அதாவது சொல்றாங்க sample nucleic acid or solid support. இங்க பாருங்க நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பர் இருக்கு. நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பருக்குன்னு ஒரு பேர் தான் ஆர் நைலான் மெம்பரன்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த அதை வச்சு தான் என்ன பண்ணா ட்ராப் பண்ணி பிடிக்க போறாங்க, அந்த டிஎன்ஏவை ட்ராப் பண்ணி பிடிக்க போறாங்க. ஸோ த பிளாட்டர் நியூக்ளிக் ஆசிட் ஆர் தென் யூஸ்ட் அஸ் டார்கெட் இன் த ஹைபிரிடைசேஷன். அப்ப நம்ம டார்கெட் டிஎன்ஏ இருக்குல்ல, நம்ம இதுதான் வேணும்னு இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ எங்களால் ஹைபிரிட் ஆகுது அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எங்களுக்கு போய் ஒட்டிக்கிறோமா, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஹைபிரிடைசேஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ராக்டிகல் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸ்பெசிபிக் டிடெக்ஷன்ஸ் பர்டிகுலர் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த பாருங்க டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கு, இதுல பாருங்க ஏடிஜிசின்னு நிறைய பேஸ் பேஸ் இருக்குல்லாம். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஏஜிங்கிற இந்த ரீஜன் தான் வச்சுங்களேன், ஏடிஜின் இருக்கு, நம்மளுக்கு தேவை ஏஜிங்கிற ரீஜன் தேவைப்படுதுன்னா அது ஏஜி ரீஜனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு டார்கெட் நம்ம அந்த டார்கெட்டே இதுதான். இது பக்கத்தில் வந்து ஒரு ஐசோடோப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ண போறாங்க, டிசி அப்படிங்கறத வச்சோம்னா அப்படி ஏ வச்சு கொண்டு வரும்போது என்னங்க எல்லாரும் பைண்டிங் ஆகிடும், அந்த காம்ப்ளிமெண்ட் சீக்வன்ஸ் பைண்ட் ஆகுது. இந்த மாதிரி டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிக்க போற நிகழ்ச்சிக்கு தான் சொல்றாங்க இந்த ஒரு ஃபைவ் மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஹைபிரிடைசேஷன். அடுத்து பாருங்க டிடெக்ஷன் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாங்க. அதுல ஒரு மூணு மெத்தட் சொல்லிடுவாங்க. சதன் பிளாட்டிங் டெக்னிக் ஒன்று இருக்கு, ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஃபைவ் மார்க்கும் தனியா இருக்கு. அப்ப சதன் பிளாட்டிங் டெக்னிக் ஏன் பண்ணோம்னா டிஎன்ஏ டிடெக்ட் பண்ண போறோம், ஸ்பெசிபிக் டிஎன்ஏ, நம்மளுக்கு தேவையான டிசைன் டிஎன்ஏ டிடெக்ட் பண்ண போறோம். செகண்ட் பாருங்க நார்த்தன் பிளாட்டிங் டெக்னிக், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைண்ட் அவுட் ஆர்என்ஏ. எல்லாருமே இல்லை, நம்மளுக்கு தேவையான ஆர்என்ஏ. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெக்னிக், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தான் ப்ரோட்டீன்ஸ். இது மூணையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.